வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடு துடைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த மாப் இருக்குதுங்களா, அதை வந்து எப்படி டீப் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து க்ளீனிங் வீடியோஸ் வந்து அதிகமாக போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாப்பை வந்து எப்படி டீப் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஏன் நம்ம டீப் க்ளீன் பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன தான் மாப் நம்ம தரையை துடைக்கிறதுக்காக பயன்படுத்தினாலும் அதில் அழுக்கு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம மாப்பை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணாத அந்த ஸ்மெல்லெல்லாம் எதுவும் வராமல் இருக்கும். இப்போ நான் காமிச்சிட்ருக்க இந்த மாப் பார்த்திங்கன்னா, ஒரு ரெண்டு நாள் வந்து தரையை தொடச்சிட்டு நார்மலாக அலசி மட்டும் வச்சுருக்கேன். ஆனால் அதில் பாருங்கள் அழுக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இந்த மாப் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு லைட்டாக ஒரு பிளாக் கலர் ஷேடுக்கே மாறிடுச்சு. இது வந்து ஒயிட் கலராக இருந்தது. இதை இப்போ எப்படி டீப் க்ளீன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது நான் காமிக்கிறது வந்து ஸ்பின் மாப்பை தான் உங்ககிட்ட வந்து காமிச்சிட்ருக்கேன். இந்த மெத்தடை வந்து நீங்கள் நார்மலாக பயன்படுத்தக்கூடிய மாப்பாக இருந்தாலும் அதையும் இந்த மாதிரியே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அதுக்கு நான் வந்து பக்கெட்டில் கொஞ்சமாக வந்து தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம இதில் வந்து ஒரு சில பொருட்களை போட்டு நம்ம ஊற வச்சு தான் அதை க்ளீன் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து நம்ம வினிகரும் வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். வினிகர் எதுக்காக வந்து நம்ம பயன்படுத்த போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சில டைமில் வந்து இந்த பாலோ இல்லை வீட்டில் ஏதாவது பொருட்கள் வந்து சிந்திச்சுன்னு நம்ம அதை அந்த மாப்பிலே தான் நம்ம தொடச்செடுப்போம். அதனால் சரியாக நீங்கள் ஒரு வேளை வாஷ் பண்ணாமல் வச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் ஒன்று வரும், ஒரு பஞ்சன் ஸ்மெல் மாதிரி வரும். ஸோ வினிகர் நீங்கள் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணிடும். இது கூடவே நம்ம வந்து சோப் தூள் அல்லது நம்ம துணி துவைக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய லிக்விடு, ரெண்டில் எது வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த தண்ணியில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த மாப்பை ஒரு 10 to 20 நிமிஷம் வரை நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எந்தளவுக்கு வந்து ஊற வச்சு நம்ம அதை துவைக்கிறோமோ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அழுக்கு எல்லாமே சுத்தமாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடும். இப்போ நம்ம பாருங்கள், நான் உள்ளே வச்சு நான் அந்த டிப் பண்ணி எடுக்கும்போதே அந்த தண்ணியோட கலர் வந்து மாறுது. நம்ம பேக்கிங் பவுடரும் அந்த வினிகரும் ஆட் பண்ணியிருக்கனால அதை நல்லா அதில் ஊறி அதில் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே சுத்தமாக எடுத்துகிட்டு வந்துடும். இதே மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா நீங்கள் மாப்பை வந்து நல்லா அழுத்தி எடுத்திங்கனாலே ஓரளவுக்கு அதில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும். அது போக ஒரு 20 நிமிஷம் அதிலேயே ஊற விட்டுருங்க. நல்லா ஊற வச்சதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து அலசிடலாம். அதில் இருக்க அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பளிச்சுன்னு போயிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு 2-3 டைம் நல்லா ரொட்டேட் பண்ணி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நான் காமிச்சிட்ருக்கிறது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஸ்பின் மாப்பு. இதில் வந்து என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் பண்ணுங்கள், அதோட ஹெட் போர்ஷன் வந்து நம்ம தனியாக கழட்டி நம்ம ஊற வச்சும் துவைச்சிக்கலாம். அதனால் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா ஊற வச்சுட்டு மறுபடியும் ஒரு டைம் 2-3 டைம் வந்து நல்ல தண்ணியில் அலசிட்டு இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக நான் தண்ணியில் போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம மாப் வந்து சுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சில பார்த்திங்கன்னா, நம்ம தண்ணியில் போட்டு அலசினா திரும்பவும் அந்த தண்ணியோட கலர் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், நான் அலசி எடுத்திருக்கேன், அதில் எந்த ஒரு அழுக்கும் அதெல்லாம் வந்து வரலை, நல்லா சுத்தம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து மாப்பை வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா ஆல்ரெடி, இந்த ஸ்பின் மாப்பில் மட்டும் நம்ம அதோடய ஹெட் போர்ஷன் வந்து தனியாக கழட்டிகிட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வேணால், நம்ம ஈவன் நம்ம நார்மலாக துணி துவைக்கிற மாதிரி சோப்பு போட்டு கூட நம்ம இதை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். பட் நான் இது காமிச்ச மெத்தட் மெயினாக எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, பல பேர் வீட்டில் வந்து நார்மல் மாப் தான் ஒரு சிலர்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி டிப் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும், மாப்பும் வந்து நல்லா சுத்தமாக க்ளீன் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஸ்பின் மாப்பை பார்த்துட்டு ஒரு சிலர் எங்கே வாங்கினீங்க அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இதுவும் வந்து நான் டிமார்ட்டை தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன். நான் இந்த மாப் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து போட்டிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.